அடியன் ராமானுஜதாசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 44வது திவ்ய தேசம், திரு அட்டபயகரம் அப்படிங்கிற திவ்ய தேசம், அருள்மிகு அட்டபயக்கர பெருமாள் திருக்கோயில். இந்த திவ்ய தேசம் காஞ்சிபுரத்திலே தான் இருக்கிறது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் கஜேந்திர வரதன் அட்டபயக்கரத்தான் தாயார், அலர்மேலு மங்கை தாயார், பத்மாசினி புஷ்பவல்லி தாயார். இந்த 3 நாமங்கள் உண்டு, திருநாமங்கள். நின்ற கோலம், மேற்கு நோக்கி சேவை, வயோமாகார விமானம், கஜேந்திர புஷ்கரணி, மங்களாசாசனம், திருமங்கையாழ்வார், பேயாழ்வார். இந்த திவ்ய தேசமும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திவ்ய தேசமும் தல வரலாறு இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வரதராஜ பெருமாளை நோக்கி பிரம்மா யாகம் செய்ய முற்படுகிறார். அந்த யாகத்திற்கு அவர் கலைவாணியை அழைக்க மறந்துவிட்டு சாவித்ரி தேவியோடு அமர்ந்து யாகம் செய்கிறார். கோபம் கொண்ட கலைவாணி அரக்கர்களையும் மிகப்பெரிய பாம்பான சரவேஸ்வரனையும் யாகத்தை கெடுப்பதற்காக அனுப்புகிறார், பங்கம் செய்வதற்காக அனுப்புகிறார். ஸ்ரீமன் நாராயணன் அஷ்டபுஜங்களோடு, தமிழில் அட்டபுயங்களோடு, அட்டபுயம் அப்படின்னு சொல்றது, அஷ்டபுஜங்களோடு எழுந்தருளி அரக்கர்களை அழித்து பாம்பையும் கொன்று யாகம் நல்லபடியாக நடப்பதற்கு அனுகிரகம் செய்கிறார். அந்த திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசமே, அட்டபயக்கரத்தான் திருக்கோயிலே அந்த திவ்ய தேசம். அவருடைய வலதுகையில் சக்கரம், கத்தி, அம்பு, தாமரை மலர், இடதுகையில் சங்கு, வில், கேடயம், கதை அப்படின்னு ஆயுதங்களையும் அனுகிரகிப்பதற்காக தாமரை மலரையும் தன்னுடைய கையிலே கொண்டு பெருமாள் காட்சி கொடுக்கின்றார். 108 திவ்ய தேசத்தில், இந்த ஒரு திவ்ய தேசத்தில் மட்டுமே பெருமாள் 8 கரங்களோடு காட்சி தருகிறார். ஸ்ரீ அட்டபயக்கரத்தான் திருக்கோயில் மிகவும் விசேஷமான கோயில். காஞ்சிபுரத்தில் மட்டும் 14 திவ்ய தேசங்கள் உண்டு. அந்த 14 திவ்ய தேசத்தில் இந்த ஒரு திவ்ய தேசத்தில் மட்டுமே பரமபதவாசல் உண்டு. அது மட்டுமல்ல, கஜேந்திர மோக்ஷம் நடைபெற்ற திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசமே. நமக்கெல்லாம் தெரியும், கஜேந்திரங்கிற யானை குளத்தில் முதலை அதனுடைய காலை பற்றி கொண்டது. ஹூ ஹூ அப்படிங்கிற கந்தர்வன் முதலையாக இருந்து யானையின் காலை பற்றி தண்ணீருக்குள் இழுக்க யானை அந்த ஹூ ஹூவோடு 1000 வருடம் போராடியது முதலையோடு. கடைசியில் தன்னால் முடியாமல் ஆதிமூலமே அப்படின்னு கதற அந்த ஸ்ரீமன் நாராயணன் சக்கரத்தோடும் சங்கோடும் கருடரோடும் உடனடியாக தொடர்ந்து பறந்து வந்து அந்த முதலையை கொன்று கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்த திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம். கஜேந்திர மோட்சம் நடைபெற்ற திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம். பேயாழ்வார் பாடுறாரு, மன்னவன் தொண்டையர்கோன் வணங்கும் நீள்முடி மாலை வைரமேகன் தன்வழி தன் புகழ் சூழ்ந்த கச்சி அட்டபுயக்கரத்தாதி தன்னை கண்ணினன் மாமதில் மங்கை வேந்தன் காமரு சீர்களி கன்றி குன்றா இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்தவல்லார்க்கு இடம் வைகுந்தமே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.